என்ன ஏன் தடுக்கல? Don't stop me. நீ தான சொன்னா அப்படியே போட்டோம் விட்டுடுவியா? நிறுத்த மாட்டே என்ன நீ? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இங்க திரும்புறீங்களா? சாரி சொல்லுங்க. சாரியா? எதுக்கு? எஸ் எதுக்கு? நீ என்கிட்ட கேக்குறீங்க? டேய் இங்க வா. ஹாய் அங்கிள். ஆ அங்கிள் தான். என் பையன் டெய்லி உங்க வீட்டுக்கு வந்து விளையாடுறல்ல? ஆமா. அதுக்கு அப்ப விளையாடுற பொருளை ஸ்கூலுக்கு கொடுத்துட கூடாது உங்களுக்கு தெரியும்ல? எடுத்துட்டு போக கூடாதுதான். ஏன் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு போக கூடாது தெரிஞ்சு கூட எடுத்துட்டு போன எதுக்கு போனை கொடுத்து அமிச்சிங்க? எதுக்கு கொடுத்தீங்க இத சொல்லுங்க? எதுக்கு கொடுத்தீங்க இத? இந்த போனை எதுக்கு கொடுத்தீங்க? அங்கிள் அங்கிள் எழுந்திருங்க அங்கிள். என்னடா போன் வேணும் அங்கிள்? பப்ஜி விளையாடிட்டு தரேன். இங்கதான் இருக்கும், எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அங்கிள். Good morning. Hey, phone ring aagudha? Phone ring aagudha? Silence. Someone cut the call. Call again. Marubadi phone varudha? Switch off pannuda, switch off pannu. Shivam phone yara on pannirukanga. What? He's almost there. Yenachu? GPS off aayiruchu. What? Ah! Adenga pa shit nu solla vendidhu nee illaya, naan da sonna. Ippa paar shit. ஸ்கூல்ல இருந்து டியூஷன்ல இருந்து சொந்தக்காரங்கள இருந்து எல்லாரும் எனக்கு போன் பண்ணி கேக்குறானுங்க. படிக்கிற புள்ளைக்கு எதுக்குடா போனை கொடுத்து அனுப்புறீங்கன்னு. அதுக்குதான் சாரி சொல்ல சொல்லுங்க. சொல்லிட்டேன்லக்குட்டி நிறுத்த சொல்லிட்டாங்க, வா வீட்டுக்கு போலாம். பாய் அங்கிள், நாளைக்கு வர விளையாடிக்கலாம். விளையாடுனதெல்லாம் போதும், போலாம் வா. என்னடா ஹைதராபாத் போய் 4 மாசம் ஆச்சு, இன்னும் வேலை கிடைக்கலையா? இல்லப்பா, அது வந்து என்னடா அப்பா அப்பான்னு. அந்த சுப்பிரமணி பையனுக்கு மாசம் 1 லட்சம் ரூபா சம்பளமா, நீ போய் 4 மாசம் ஆச்சு ஆனா இன்னும் வேலை கிடைக்கல, என்னாச்சு? ஏதோ ஒரு ஜாப்னா கிடைச்சிரும்ப்பா, ஆனா 1 லட்சம் ரூபா சம்பளம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல. நீ என்ன பண்ணுவ எனக்கு தெரியாதரா, ஆனா அவனை விட நீ அதிகமா சம்பாதிக்கணும். அவங்க அப்பா முன்னாடி நானும் கெத்தா நிக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவே எவன் காலில் விழுவேன்னு தெரியாது, ஆனா எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வேணும். என்னடா வாழ்க்கை இது?
பிடெக் முடிஞ்ச உடனே எந்த ஒரு மேற்படிப்பும் வேண்டான்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டிட்டு ஊருக்கு போய் யாரா பண்ண நடத்தலாமேனு பார்த்தா எங்க அப்பா வேலைக்கு போடா போடான்னு டார்ச்சர் பண்றான். பிடெக் வரையும் படிச்சிருக்க, அப்ப வேலைக்கு போலாமே. ஆ தாண்டலாம், எல்லா சப்ஜெக்ட்லயும் 90 தாண்டினாலும் அந்த இங்கிலீஷ்ல மட்டும் 40 தாண்டல. எந்த கம்பெனிக்கு போனாலும் இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமான்னு சாவடிக்கிறானுங்க. அவ்வளோதானா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கம்பெனி ஒன்று இருக்கு, நீ ஒரு 4 லட்சம் கொடுத்தனா டைரக்டாக அப்பாயின்மெண்ட் லெட்டே கொடுத்துருவாங்க. அப்படின்னா மாதம் மாதம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா? ஆ நீயும் மூளையும் வேலை கிடைக்கும் தான் சொல்கிறேன். அப்படியா? கட்டிடலாம் கட்டிடலாண்டா.